வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் ட்வே. நாம் இன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கும் ஏத்த கோவிலில் இருக்க வீட்டோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்ல நம்ம இந்த வீட்டில் எடுத்த படங்கள் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதில் தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை மற்றும் நம்ம வீட்டு பிள்ளை படத்தோட கம்பாரிசன்ஸினோட ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த படங்கள் தவிர மற்ற படங்கள் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ட்ரீம் டிவே சேனலில் போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை லாஸ்ட் வீடியோட எண்ட்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்ட் ஒன்ல மூணு படங்களை டீட்டெயில்டாக கம்பாரிசனோட பார்த்துருப்போம். அதே போல தாங்க பார்ட் டூலையும் படத்தில் வர சீன்களும் இங்கே இருக்க சீனும் ஒப்பிட்டு கம்பாரிசனோட உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லிட்டேங்க, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் புன்றம் அவர்கள் டைரக்ஷனில் சசிகுமார் அவர்கள் நடித்து 2021 ரிலீஸ் ஆன படம் எம்ஜிஆர் மகன். இந்த படத்தில் ஹீரோயினியோட அப்பாவுக்கு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவரை குணப்படுத்த அந்த ஊரோட வைத்தியரான சத்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோயினி காரை விட்டு இறங்குற சீன்ல இந்த வீட்டோட முன்பகுதியை நல்லா காட்டியிருப்பாங்க. பக்கத்துல இருக்க இந்த தண்ணி டங்கியுமே நல்லா தெரியும்படி எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆர் மகன் படத்தில் ஹீரோயினியாக மிருணாலினி நடித்திருப்பாங்க. மிருணாலினி அவர்கள் வைத்தியரோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற சீன்லயும் மற்றும் அவங்க அப்பா தூக்கிட்டு வர சீன்லயுமே இந்த வீட்டோட உள்பகுதியை நல்லா காட்டியிருப்பாங்க. ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இதை விட நம்பிக்கை இல்லாத கேஸ்ல நாங்க குணப்படுத்திருக்கோம். சத்யராஜ் அவர்கள் கோர்ட் விஷயமா வெளியே போயிருப்பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. காயம் அதிகமாக்குறதுனால இங்க குணப்படுத்த முடியாது, ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த காட்சியிலுமே வீட்டோட உள்பகுதியை பேக்ரவுண்ட்ல நல்லா காட்டியிருப்பாங்க. இப்ப இந்த வீட்டுல சுண்ணம்பு தாங்க அடிச்சிருக்காங்க, ஆனா படத்துல இந்த வீட்டோட உள்பகுதி எல்லாமே மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ஓவியங்களும் வரைஞ்சிருப்பாங்க. இதே படத்தில் ஒரு மற்றொரு காட்சியில் சத்யராஜ் அவர்கள் ஹீரோயினியோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்பாரு. அந்த காட்சியில் இங்க இருக்கும் தூண்களை காட்டியிருப்பாங்க. அவர் மூணு மாசமா இப்படிதாங்க இருக்காரு. சமுத்திரகனி அவர்களும் சசிகுமார் அவர்களும் பைக்ல இருந்து இறங்கி வருவாங்க. இந்த காட்சியிலுமே இந்த வீட்டோட முன்பகுதி நல்லா தெரியுங்க. இனிமே பஞ்சாயத்து போனா சிலிண்டர் தான் அப்ப தூக்கணும். அதாவது படக்குன்னு உள்ள நுழைஞ்சிடாத, உள்ள எங்க அப்பா இருக்க போறாரு. அடுத்து வரும் காட்சியில் சதிராஜ் அவர்கள் ஹீரோனியோட அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்பொழுது அங்க இருக்க மாத்தா கிட்ட தென்னை மரக்கூடிய எண்ணெய் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த காட்சியுமே இப்ப நம்ம பாக்குற இந்த ரெண்டு தூண்களுக்கு இடையில தாங்க எடுத்திருப்பாங்க. தென்னை மரக்கூடிய எண்ணெய் எடுத்துட்டு வா, சூடு ஆரிச்சுது. எம்ஜிஆர் மகன் படத்துல 70% இந்த வீட்டுல தாங்க எடுத்திருப்பாங்க. படத்துல அடிக்கடி இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பகுதியுமே நல்லா பார்க்க முடியும். சசிகுமார் அவர்களுக்கு அம்மாவாக சரணி அவர்கள் நடித்திருப்பாங்க. சசிகுமார் அவர்கள் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டிருப்பாங்க. அப்பொழுது சரணி அவர்கள் சாப்பாடு எடுத்துட்டு வரும்பொழுது சத்யராஜ் அவர்கள் டைனோசர் அடிச்சுட்டு வந்து பிரியாணி பண்ணி போடுன்னு சொல்லும் காமெடி காட்சிகள் இதே இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. நேற்று வரைக்கும் வெறும் ஆம்லெட், இன்னைக்கு குவாரண்டி ஆம்லெட். டைனோசர் அடிச்சு பிரியாணி பண்ணிட்டு வந்து அவன் தலையிலேயே கொட்டு. சசிகுமார் அவர்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு பாடல் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போது மிருணாலினி அவர்கள் வைஃபை சிக்னல் கிடைக்கலன்னு மொட்டமாடிக்கு போய் பாட்டு கேட்பாங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அப்போது சசிகுமார் அவர்கள் என்னோட பாட்டுக்கு எதிர்பாட்டு போட்டுறியான்னு சின்ன சண்டை வருங்க. அந்த இடத்துக்கு சத்யராஜ் அவர்கள் வந்துடுவாரு. அதை பார்த்த சசிகுமார் அவர்கள் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுவாரு. மிருணாலினி அவர்கள் காலையில ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது சத்யராஜ் அவர்கள் ஹீரோயினியை பார்த்து எங்க போயிட்டு வரேன்னு கேட்பாரு. எங்கப்பா போயிட்டு வர? நான் காலையில ஜாகிங் போயிட்டு வரேன். அப்போ மிருணாலினி அவர்கள் உங்க பையனை எங்க அங்கு லாயருக்கு படிக்க வைக்கலன்னு கேட்பாரு. அதை கேட்டு ஆத்திரம் அடைந்த சத்யராஜ் அவர்கள் உள்ள போன சத்தம் போட்டு கத்துவாரு. பிரில்லியன்டான பையனை நீங்க ஏன் லாயருக்கு படிக்க வைக்கல? இந்த படத்தில் வரும் பிளாஷ்பேக்ல சசிகுமார் அவர்கள் 12th ஃபெயில் ஆயிடுவாரு. அதனால் கோபமடைந்த சத்யராஜ் அவர்கள் சசிகுமார் அவர்களை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. திருப்பூர் பனியன் கம்பெனியில வேலை பார்க்கிற சுந்தரத்தோட மகன் மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கி தினத்தந்தியில் அவனோட போட்டோ வந்திருக்குது. சமுத்திரகனி அவர்கள் சசிகுமார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாயாச்சியா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவாரு. அதற்கு சின்ன வயசு சசிகுமார் அவர்கள் இருமாமான்னு சொல்லி சவால் விடும் காட்சிகள் இந்த வாசல்ல தாங்க எடுத்திருப்பாங்க. இதே இடத்துல சபதம் போட்டு போனவங்கதான்
இது வரைக்கும் எந்த சாதனையும் பண்ணல. அடுத்து வரும் காட்சியில சமுத்திரகனி அவர்களுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. சசிகுமார் அவர்கள் எந்த ஒரு சாதனையும் பண்ணாததுனால அவர் மாமாவான சமுத்திரகனி அவர்கள் வேட்டி கட்டாம இருப்பாரு. ஒரு கட்டத்துல சசிகுமார் அவர்கள் பேச்சை கேட்காம சமுத்திரகனி அவர்கள் கல்யாணம் பண்ண பொண்ணு பார்ப்பதற்காக வேட்டி கட்டிட்டு வந்திருப்பாரு. அதன் பின்னாடி சோகப்பாட்டு போட்டு இருவரும் தனித்தனியே நிற்கும் காட்சியிலும் இந்த வீட்டோட முன்பகுதி நல்லா தெரியுங்க. அதன் தொடர்ச்சியா வரும் காட்சியில சமுத்திரகனி அவர்கள் பொண்ணு பார்க்க போகும் பொழுது அதை தடுக்க சசிகுமார் அவர்கள் பூனையை குறுக்கே விட்டுருவாரு. அந்த காட்சியில இந்த வீட்டு வாசலில் இருக்கும் தண்ணி டேங்க கிட்ட தாங்க சசிகுமார் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பொண்ணா பார்க்க போற பூனை குறுக்க போனதுனால நல்ல சகனம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க போனவங்க எல்லாமே வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்போது சத்யராஜ் அவர்கள் ஏன் போன வேகத்திலே உள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பூனை போனது நல்ல சகனம் தான் அப்படின்னு சொல்லி திருப்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாரு. போன வேகத்திலே திரும்பி பண்ணிட்டீங்க, பூனை குறுக்க போயிடுச்சுங்க, அது எலி பிடிக்கிறதுக்கா போயிருக்கு. இதே படத்தில் வரும் ஏறெடுத்து பார்க்காம சாங்ல ஹீரோயினி நெல்லு குத்தும் காட்சியில இந்த வீட்டோட உள்பகுதி எல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. சசிகுமார் அவர்கள் அப்பொழுது வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. சமுத்திரகனி அவர்கள் பொண்ணு பார்க்கும் பொழுது பொண்ணோட ஃபேஸ காட்டாமலே இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாததுனால சமுத்திரகனி அவர்கள் பயந்துட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துடுவாரு. அந்த சீன்ல இந்த வீட்டை அப்படியே சுத்தி காட்டுவாங்க. என்ன மாப்பிள வண்டி குடைச்சாஞ்சிருச்சு, ஐயோ சாமி என் தம்பிய காப்பாத்து பேச்சியம்மா. ஹீரோயினியும் ஹீரோவும் மொட்டை ராஜேந்திரன் அவர்களிடம் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை வசூல் பண்ணுவதற்காக சத்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு மொட்டை ராஜேந்திரன் வந்திருப்பாருங்க. அந்த சீன்லயுமே இந்த வெளியில இருக்க தண்ணி டேங்க நல்லா கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு எப்படியாவது கடனை வசூலிச்சிடணும். எம்ஜிஆர் வணங்கையா, சௌக்கியமா இருக்கீங்களா? தீர்ப்பு அவருக்கு சாதகமா வராததுனால கோபத்துல குடிச்சிட்டு ஃபுல்லா ரகல பண்ணுவாருங்க. அந்த கட்சியுமே இந்த வீட்டோட முன்பகுதியில தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் அதே சசிகுமார் அவர்கள் நடித்து பிரகாஷ் அவர்கள் டைரக்ஷன்ல 2016 வெளியான படம் பலே வெள்ளையிட்டவா. இந்த படத்தில் கோவை சர்லா மற்றும் சங்கிலி முருகன் அவர்களோட வீடாக இந்த வீட்டை காட்டியிருப்பாங்க. வெளிப்பகுதியில் அதிகமா காட்டியிருக்க மாட்டாங்க. படத்துல இந்த வீட்டோட உள்பகுதி தாங்க நிறைய இடங்கள்ல காட்டியிருப்பாங்க. படத்தில் ஹீரோனியாக தன்யா ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்திருப்பாங்க. தன்யா அவர்களை சங்கிலி முருகன் அவர்கள் சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு. அதன் பின்னாடி தன்யா அவர்கள் சங்கிலி முருகன் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸை காட்டியிருப்பாங்க. என்ன வாசனை தூக்குது. இதே என்ட்ரன்ஸ்ல தாங்க சசிகுமார் அவர்களும் அவங்க சாப்பிட்டு இருக்கும் பொழுது வருவாங்க. இதே படத்தில் வரும் மற்றொரு காட்சியில சசிகுமார் அவர்கள் ஹீரோயினியிடம் பேச முடியலன்னு சொல்லி சோகமா இருப்பாங்க. அந்த காட்சியில இந்த வீட்டோட நடுப்பகுதியில துளசி மாடம் வச்சிருப்பாங்க. அதுல இருக்கும் துளசி செடியை கிள்ளி கிள்ளி கீழே போட்டுட்டு இருப்பாருங்க. ஹீரோனி கிட்ட பேச முடியலன்னு சசிகுமார் அவர்களோட இன்னொரு போனா ஹீரோனி கிட்ட கொடுத்திருப்பாங்க. அதை கோயசோர்ல குடுக்காம அவங்களே வச்சிருப்பாங்க. வச்சது மட்டும் இல்லாம ஹீரோனி பேசுற மாதிரியே சசிகுமார் அவர்கள்கிட்ட கோயசோர்ல தாங்க பேசிட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சுகிட்ட சசிகுமார் ஃப்ரெண்ட் அவர்கள் கோயசோர்ல அவர்களை திட்டிடுவாங்க. அப்பொழுது அழுந்துகிட்டே இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்துதான் வீட்டுக்குள்ள ஓடி போவாங்க. அடுத்து நம்ம இயக்குனரின் இமயம்னு சொல்ற பாரதிராஜா அவர்கள் எடுத்த படங்கள் தான் பார்க்க போறோம். அவர் எடுத்த ஒரு சில முக்கியமான படங்கள்ல இந்த வீட்டை அடிக்கடி காட்டியிருப்பாங்க. அப்படி அவர் இயக்கிய படம் தான் 1983 பாண்டியன் மற்றும் ரேவதி அவர்கள் நடித்து வெளியான படம் மண் வாசனை. இந்த படத்தில் தான் இருவருமே பாரதிராஜா அவர்களால் அறிமுகமாகறாங்க. படத்தில் இந்த வீட்டை பாண்டியன் அவர்கள் வீடாக காட்டியிருப்பாங்க. மண்வாசனை படம் வந்து 40 ஆயிடுச்சுங்க. அப்பிலிருந்து இன்னும் முடிக்கல இந்த வீட்டை சில இடங்கள்ல ஆல்டரேஷன் பண்ணிட்டாங்க. மற்ற இடங்கள் படத்துல பார்த்தது போல் அப்படியே இருக்குது. அப்படியேப்பட்ட இடங்கள் மட்டும்தான் இப்ப நம்ம கம்பரிசனுக்காக உங்களுக்கு காட்ட போறோம். இந்த மண்வாசனை படத்துல ரேவதி அவர்கள் பாண்டியன் அவர்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் பார்த்து கரெக்டா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதன் பின்னாடி காந்திமதி அவர்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவர்கள் முன்னாடியே அங்க வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் திட்டிட்டு இந்த சமையல் அறைக்குள்ள தாங்க போவாங்க. பாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமையெல்லாம் கிடக்கும். இதே படத்தில் ரேவதி அவர்கள் பெரிய பொண்ணு ஆயிருப்பாங்க. அதற்கு ரேவதியோட அப்பா அவர்கள் முறை செய்ய சொல்லி பாண்டியன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவர் வீட்டுக்குள்ள வராம இந்த வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. பெரிய பிள்ளையா இருக்கா,
வந்து முரசிங்க. அடுத்து ஒரு மற்றொரு காட்சியில ரேவதி அவர்கள் மாமா வீட்டுக்கு வராங்கன்னு சந்தோஷத்துல இந்த வீட்டுல பாட்டியை தேடி இந்த பக்கம் அந்த பக்கமா ஓடி ஓடி போய் பார்ப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் அதே பாரதிராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல பாக்யராஜ் அவர்கள் நடித்த படம் புதிய வார்ப்புகள். இந்த படத்தில் ஊர் தலைவர் வீடாக இந்த வீட்டை படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்திலும் அடிக்கடி இந்த வீட்டை பார்க்க முடியும். ஐயா, ஒரு கோழி மாத்திரம் என் கண்ண உறுத்திட்டே இருக்கா, அதுவும் அசல் ஒரு கோழி. இந்த படத்தில் ஒரு மற்றொரு காட்சியில கவுண்டமணி அவர்கள் சொம்பு கொண்டுட்டு வருவாரு. அப்ப இங்க தலைவரை பார்க்க சில பேர்கள் வந்திருப்பாங்க. அந்த சீன்லயுமே பேக்ரவுண்ட்ல இங்க இருக்கும் தூண்கள் இப்ப எப்படி இருக்கோ அதே போல் படத்துல அப்படியே இருக்குங்க. அடுத்து பாக்யராஜ் அவர்கள் ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த சீன்லயுமே இந்த வீட்டோட உள்பகுதி என்ட்ரன்ஸ் நல்லா காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் நெல்லுப்பா, அமாவாசை, தண்ணி கொடு. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டில் எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாமே ஃபுல்லாக கம்பாரிசனோட உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே போல் வேறு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.